ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். ஃப்ரைடே மேரேஜ் மேட்சிங். இந்த மேரேஜ் மேட்சிங் டாப்பிக்கில் ஒவ்வொரு வாரமும் நமக்கு வந்து என்ன ராசிக்கு எந்த ராசி பொருத்தமாக இருக்குன்றதை பார்த்துக்கிட்டே இருக்கோம். கன்னி ராசி வரையில் போன வாரம் பார்த்தோம். இன்றைக்கி துலாம் ராசி, ஒரு ஆண் அல்லது பெண் துலாம் ராசியில் இருந்தாங்கன்னா அதில் மூணு நட்சத்திரம் இருக்குது. இன்னொன்று நம்ம நட்சத்திரத்தை பார்த்தீங்கன்னா டீட்டெயில்டு அனலைஸ் பண்ணலை, அடுத்து அதுதான் பண்ண போகிறோம். ஸோ ராசி கம்ப்ளீட் பண்ண பிறகு ஸ்டாருக்குள்ளே போயிடலாம். இந்த துலாம் ராசி அப்படின்ற ஒரு ராசியில் நீங்கள் பிறந்திருந்தால் உங்களுக்கு ஒரு மேட்சபிளான ராசி எதுவாக இருக்கும், எது ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்கும், எது ஒரு ஒரு அன்யூன்யமான ரிலேஷன்ஷிப் கொடுக்குன்றதை நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். துலாம் ராசிக்கு முதல்ல மேஷ ராசி, இந்த துலாம் வாசஸ் மேஷம் அப்படின்னு கம்பேர் பண்ணிங்கன்னா இது எந்தளவுக்கு பொருந்தி இருக்கும். இந்த துலாம் ராசியை பற்றி எக்ஸ்ட்ராவாக சில தகவல் உங்களோட நான் ஷேர் பண்ணிடுறேன். இந்த துலாம் ராசியோடைய சிம்பிள் பார்த்தீங்கன்னா தராசு. இந்த ராசியில் தான் சனி உச்சம் பெறுவார். இந்த ராசி சுக்கரனுடைய ஒரு ராசி வீடு. ஸோ இந்த ராசியுடைய தன்மை கூட எப்படி இருப்பாங்க, ரொம்ப நேர்த்தியாக இருப்பாங்க, ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட். அதே மாதிரி தராசில் எப்படி இடம் போட்டு எல்லாரையும் பேசுவாங்களோ அது மாதிரி இவங்க தப்பு செஞ்சாலும் மற்றவங்க தப்பு செஞ்சாலும் அது சரினா சரி தவறுனா தவறு அப்படிங்கிற சுட்டி காட்டக்கூடிய ஒரு அமைப்புடையவங்க. ஸோ இந்த மாதிரி ராசிக்காரங்களுக்கு வாழ்க்கை துணை ஒரு லைஃப் பார்ட்னர் இடம்போது சூஸ் பண்ணும்போது எந்த ராசி ரொம்ப அன்யோன்யமான ரிலேஷன்ஷிப் கொடுக்கும் அப்படின்னு பார்ப்போம். மேஷ ராசி. இந்த மேஷத்துக்கும் துலாமுக்கும் மேட்சிங் அப்படின்னு நம்ம கம்பேரிட்டபிலிட்டி எடுத்து பார்த்தோம்னா இது ஒரு ஆவரேஜ் மேட்சிங் தான் நம்ம சொல்ல முடியும். ஏன் அப்படின்னா இந்த மேஷத்துக்கு அதிபதி செவ்வாய், துலாமுக்கு அதிபதி சுக்கிரன். இந்த கிரகங்கள் ஒத்துப்போனாலும் ரெண்டுமே ஆண் ராசிகள். ஒரு ஆண் ராசியை சேர்ந்த ஒரு பெண் அல்லது ஆண், இன்னொரு ஆண் ராசியை சேர்ந்த ஒரு பெண் அல்லது ஆணை கல்யாணம் பண்ணும்போது இதில் நிறைய எதிர்ப்புகளும் ஒரு தேவையில்லாத கோபத்தன்மைகளும் வளர்ந்தே இருக்கும். ஸோ அதை அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. இருந்தாலும் இது ஒரு மத்தியமமான பொருத்தத்துக்கு எடுத்துக்க முடியும். ஒருவேளை ஹாரோஸ்கோப்பில் லக்ன பொருத்தம் மற்ற பிளானட்டுடைய பொருத்தம் நல்லா இருந்தால் ஸ்டார் நல்லா மேட்ச் ஆச்சுன்னா இந்த ராசிகளை ரெக்கமெண்ட் பண்ண முடியும். துலாம் வித் ரிஷபம், இது ஒரு நல்ல மேட்சிங். சஷ்டாங்க ராசிகளாக இருந்தாலும் ஏக ராசிநாதனாக இருக்கிறதுனால இந்த மேட்சிங் நீங்கள் எடுத்துக்கலாம். துலாம் வாசஸ் ரிஷபம் எப்போவுமே பொருந்தக்கூடிய ராசிகள் தான். இது ஒரு அன்யோன்யமான உறவு, அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாமே கொடுக்கும். துலாம் வித் மிதுனம், இது எந்த அளவுக்கு பொருந்தும், நட்பு கோளான மிதுனத்துடைய அதிபதி புதன், துலாம் அதிபதி சுக்கிரன், இந்த ரெண்டு கோள்களும் ஃப்ரெண்ட்லி பிளானட்ஸ். ப்ளஸ் இந்த மிதுனம் அண்ட் துலாம் நீங்கள் எண்ணி பார்த்தீங்கன்னா 9th and 5th ஹவுஸாக வரும். துலாம்லேருந்து மிதுனம் 9வது வீடு, மிதுனத்திலேருந்து துலாம் 5வது வீடு. இந்த ராசியுடைய பொருத்தங்கள் நல்ல பொருத்தங்களை கொடுக்கும். ஹாரோஸ்கோப்பும் நல்லா இருந்ததுன்னா இன்னொரு அன்யோன்யமான வாழ்க்கையும் கொடுக்கும். துலாம் வித் கடகம், ரொம்ப ஈர்ப்பான ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு துலாம் ராசிக்காரர்கள் கடக ராசியை சூஸ் பண்ணலாம். கடக ராசியை நீங்கள் சூஸ் பண்ணும்போது சந்திரனுடைய ஆதிக்கம் கொண்ட ராசிக்காரர்கள் துலாம் சுக்கரனுடைய ஆதிக்கம் கொண்டவர்களோட ரொம்ப ஒருங்கிணைந்து பரஸ்பர உறவோட சந்தோஷமாக வாழக்கூடிய அமைப்பை கொடுக்கும். துலாம் வித் சிம்மம், இது கவனம் கொடுத்து தான் நீங்கள் சூஸ் பண்ணிக்கணும். ஏன்னா துலாம் ராசிக்கும் சிம்ம ராசிக்கும் நல்ல பொருத்தம்னு சொல்ல முடியாது. ரொம்பவும் மினிமமான மேட்சிங் மட்டும்தான் கொடுக்கும். ஹாரோஸ்கோப் மேட்ச் ஆச்சுன்னா மற்ற தசாபுத்திகளோட பொருத்தம் இருந்தால் இதை ரெக்கமெண்ட் பண்ண முடியும். துலாம் ராசி வித் கன்னி, நட்பு ராசிகள், நட்பு ராசி நாதர்கள், அதனால் இதை இணைக்கலாம். துலாம் வித்து கன்னி கல்யாணம் செய்யலாம். துலாம் ராசிக்காரர்கள் துலாம் ராசியை கல்யாணம் பண்ண எப்படி இருக்கும், இது அட்வைசபிள் கிடையாது. ஒரு சில ரேர் கேஸில் அந்த மாதிரி நடக்குது. அப்படி நடக்கும்போது அவங்களுக்கு வந்து தசாபுத்தியும் அவங்களுடைய ஸ்டார் வேறு வேறாக இருந்தால் அதை நம்ம யோசனை பண்ணி ஆலோசனை பண்ணி ரெக்கமெண்ட் பண்ண முடியும். இப்போ துலாம் வித்து துலாம் ஜென்ரலி நாட் அட்வைசபிள். துலாம் ராசி வித் விருச்சிகம், இது எந்தளவுக்கு பொருந்தும், பக்கத்து ராசியாக இருந்தாலும் கூட துலாம் வித் விருச்சிகம் ஓரளவுக்கு பொருத்தத்துக்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய ராசி தான். ஸோ பொருத்தத்துக்கு துலாம் வித் விருச்சிகம் நம்ம கன்சிடர் பண்ணலாம். ஸ்டார் நல்லா பொருந்தி, ஹாரோஸ்கோப் நல்லா இருந்து, தசாபுதிகள் நல்லா இருந்து, தோஷம் இல்லாமல் இருந்தால் ரெக்கமெண்ட் பண்ண முடியும். துலாம் வித் தனுஸ், இந்த ராசிகள் இணைக்கிறது அவ்வளோவா அட்வைசபிள் கிடையாது. ஏன்னா ராசிநாதர்கள் பகை ராசிநாதர்களாக வராங்க. ஃபார் எக்ஸாம்பிள் துலாம் ராசிக்கு சுக்கிரனும் தனுசு ராசிக்கு குருவும் வர்றதுனால இந்த பகை ராசிக்காரர்கள் 3வது ராசி 11வது ராசி இது அவ்வளோவா அட்வைசபிள் இல்லை. ஸோ இந்த ராசியை நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. துலாம் ராசி வித் மகரம், இந்த ராசிகள் ஒரு அன்யூன்யமான உறவை நிச்சயமாக கொடுக்கும். ஏன்னா சனி உச்சம் பெற ராசி துலாம், அதே மாதிரி சனியுடைய இன்னொரு ராசி மகரம். இந்த சனியுடைய ராசிக்கும் சுக்கரனுடைய ராசிக்கும் எப்போவுமே மேட்சிங் அப்படின்னு நம்ம எடுத்து பார்த்தோம்னா நல்ல பொருத்தத்தை கொடுக்கும். சேம் கும்பம், கும்ப ராசியும் துலாம் ராசியும் நல்ல பொருத்தத்தை கொடுக்கும். ஸோ மகரம் கும்பம் ராசியை சேர்ந்தவங்க சுக்கரனுடைய இரு ராசிகளையும் பொருத்திக்கலாம். துலாம் வித் மீனம்,
மீன ராசி சஷ்டாங்க ராசி, அதே மாதிரி மீனத்துக்கு அதிபதி குரு, துலாமுக்கு அதிபதி சுக்கிரன். இந்த ராசிகளும் நல்ல ஒரு ஒருங்கிணைந்த கருத்தை கொடுக்குமான்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக கிடையாது. ஸோ கல்யாண வாழ்க்கை ஒரு வாழ்க்கை துணை அப்படின்னு நீங்கள் தேர்ந்தெடுக்கும் போது இந்த ராசிகளுக்கு ஒரு ஈர்ப்பு இருக்குது, ஒரு அட்ராக்ஷன் இருக்குது. அந்த அட்ராக்ஷனில் ஒருத்தர் ஒருத்தர் ரொம்ப சீக்கிரம் சில பேர் லவ் பண்ணிடுவாங்க. ஆனால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய ராசிகள் பொறுத்தலைனா நீங்கள் தேர்ந்தெடுக்காதீங்க. நான் இதுக்கு இன்னொரு டெஃபினேஷன் சொல்கிறேன், நீங்கள் ஃப்ரெண்ட்ஷிப் சர்க்கிளே எடுத்து பாருங்கள். உங்களை சுற்றி உள்ள ரிலேஷன்ஷிப் அண்ட் ஃப்ரெண்ட்ஷிப் யாரை பார்த்தாலும் உங்கள் ராசிக்கு லக்னத்துக்கு உங்களுடைய பிளானடரி பொசிஷனுக்கு பொருந்தவங்களோட தான் நீங்கள் நட்பாக இருப்பீங்க, ரொம்ப க்ளோஸ் ரிலேஷன்ஷிப்பாக இருப்பீங்க. மற்ற பொருந்தாத ராசிகளோட சண்டை போடுவீங்க, இல்லை அவங்கள பற்றி புறம் சொல்வீங்க. காரணம் அவங்க எல்லாரும் மனிதர்களும் நல்லவங்க தான், ஆனால் அவங்களுடைய ராசிகள் பொருந்தாத போது அந்த கருத்துக்கள் மோதலனால நீங்கள் அவங்கள பற்றி தவறாக எடுத்துக்கிறது இல்லை தவறாக நினச்சிக்கிறது அந்த மாதிரியாக நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ உங்களுக்கு பொருந்தமான ராசியோட நீங்கள் வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுங்க, அந்த வாழ்க்கை இனிமையாக சந்தோஷமாக இருக்கும். இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட, எல்என்சிவி ஆப் டவுன்லோட் பண்ணுங்கள், ஃபுல் அப்டேட்ஸ் அதில் பாருங்கள். எல்என்சிவி சார்பாக ஷானார், தேங்க்யூ.